வெளியாக போகும் ADMK ஃபைல்ஸ். இரத்தத்தின் இரத்தங்கள் கதறிக்கொண்டு கூட்டணியை முறித்து கொண்டு பின்னணி வெளியானது. தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்து அதிமுக பிரிவதாக அறிவித்துள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடவடிக்கைகளே எங்கள் கூட்டணியின் பிரிவுக்கு காரணம் என்பது போன்ற கருத்தை அவர்களது அதிகாரப்பூர்வ அறிவிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னணியை விசாரித்த போது பல பல விஷயங்கள் வெளியில் வந்துள்ளது. அதாவது, டிஎம்கே ஃபைல்ஸ் பாகம் 1, 2 என 2 பாகங்களை வெளியிட்டதை தொடர்ந்து திமுகவின் அமைச்சரவையே மாறியது. மேலும் தற்பொழுது ஒரு அமைச்சர் சிறையில் இருப்பதும் இன்னும் சில அமைச்சர்கள் மீது ரெய்டு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதும் திமுகவை ஆட்டம் காண வைத்தது. இந்த நிலையில் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் குறித்து பிரதமர் மோடி அண்ணாமலையிடம் பேசியதாகவும், இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு என பிரதமர் மோடி அண்ணாமலையுடன் கேட்டபொழுது, இப்படி அமைச்சர்கள் சிறை சென்ற விவகாரம் மற்றும் ரெய்டு விவகாரத்தை அண்ணாமலை கூறிய பொழுது அதற்கு பதிலாக பிரதமர் பார்க்கலாம், சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என கூறியதாகவும் தெரிகிறது. மேலும் தமிழக அரசியல் நிலவரத்தில் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் இந்த ஊழல் வழக்குகளில் எப்படி என கேட்கும் பொழுது, அதிமுகவும் அதுபோல்தான் என கூறியது மோடியையே அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே மோடி, என்ன சொல்கிறீங்க அண்ணாமலை, அதிமுகவுமா அப்படி என கேட்டுள்ளார். உடனே அதற்கு ஆமாம் என பதிலளித்த அண்ணாமலையிடம் பிரதமர் மோடி, இல்லை, நாம் யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, தவறு செய்தவர்கள் நமது கூடவே இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள், எனவே அவர்கள் ஊழல்களையும் வெளியிடுவதற்கு நீங்கள் தேவையான நடவடிக்கைகள் என்னவோ அதனை எல்லாம் செயல்படுத்துங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறினாராம். அதன் காரணமாகத்தான் டிஎம்கே 2 ஃபைல்ஸ் 2 பாகம் வெளியிடும் பொழுது அண்ணாமலை ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறினார். மேலும் தற்பொழுது அண்ணாமலை நடைபயணத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் வரப்போகும் வாரங்களில் அடுத்தடுத்த பாகங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியாகும் பொழுது அதில் ஏடிஎம்கே ஃபைல்ஸும் சேர்த்து ஒன்றாக சொத்துப்பட்டியல் மற்றும் ஊழல் பட்டியல் வெளியாகும் என்ற தகவல் கசிந்ததன் காரணமாகத்தான் அதிமுக அவ்வப்போது அண்ணாமலையை குறை கூறி கொண்டு வந்தது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அண்ணாமலை பேசும் அரசியல் உண்மைகளை பொறுக்க முடியாமல் அதிமுகவின் 2 கட்ட தலைவர்கள் அண்ணாமலையை விமர்சிப்பதும், அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என டெல்லியிடம் கோரிக்கை வைப்பதும், இப்படி அண்ணாமலையை குறிவைத்து தங்களது அரசியலை செய்து வந்தன. இந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி பிரிவுக்கும் இந்த ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளிவரப்போகிறது என்ற தகவல்தான் மூல காரணம் என கூறப்படுகிறது. தற்போது கூட்டணியில் இருந்து விடுவித்துக் கொள்வதாக அதிமுக அறிவித்தது பாஜகவிற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்த வாரங்களில் வெளியாகவிருக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் விவரங்களை சேர்த்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியாகும் என்ற தகவல் வேறு கசிந்துள்ளதை தொடர்ந்து அதிமுக தரப்பினரை அது மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆனால் பாஜகவினர் இந்த அறிவிப்பால் உற்சாகமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.